வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு விடாமுயற்சியால் பல சாதனைகளை படைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. இதுவரை பாக்கியஸ்தானமான 9 இடத்திலிருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18 முதல், அதாவது மே மாதம் 1 காலையில் 11:57 முதல் மேசராசியிலிருந்து ரிஷபராசியினுடைய 2 வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாருங்க. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5 பார்வையாக கன்னிராசியான குடும்பஸ்தானத்தையும், 7 பார்வையாக விருச்சிக ராசியும் சுகஸ்தானத்தையும், 9 பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுறாருங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் இந்த மாதிரியான பார்வை பலன் சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிறப்பாக அற்புதமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், ஒரு அற்புதமான பதிவுங்க. நண்பர்களே, அதுக்கு முன்னால் நிறைய சிம்மராசி நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க. அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையுன்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிங்க. வாங்க இன்றைய பதிவு பார்ப்போம். சிம்மராசிக்கு குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, குரு 5 பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இத்தனை நாள் மனதளவில் இருந்த ஒரு அமைதியின்மை, மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாமல் போன தன்மை, இதெல்லாம் மாறி மனசு அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக மாறிடுங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுங்க. நம்மளும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன்தான் போல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதே போல் நகை, பொன், பொருள், நகை, ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை சூப்பராக இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் தானாக வந்து அமையும். இது இந்த நேரத்தில் வெளியே போய் சாப்பிடலாம், விதவிதமாக சாப்பிட்லான்ட்டு உணவு மேலே ஒரு ஆர்வம், பேரார்வம்னு சொல்லலாம். இந்த ஆர்வம் கண்டிப்பாக இந்த 5 பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்குங்க. குரு 7 பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் சொந்தக்காரங்க வழியில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். உங்கள் உடம்புல இருந்தனால இருந்த சின்ன சின்ன நோய் சோர்வு எல்லாமே காணாமல் போயிடும். விவசாயிகளுக்கு சூப்பராக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் மாற்றிக்குவீங்க, உங்கள் வீட்டை மாற்றிக்குவீங்க, உங்கள் ரூமை மாற்றிக்குவீங்க. அதோட முக்கியமாக உங்கள் அம்மானுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அம்மாவோட ஆரோக்கியம் சூப்பராக டெவலப் ஆகுங்க. இந்த ஒரு விஷயமே போதும், குரு பெயர்ச்சி நம்மளுக்கு என்ன பண்ணுது இல்லையோ அம்மாவை நல்லா வச்சுக்குது அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான விஷயங்க. குரு 9 பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு உங்களுடைய நண்பர், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை புரிஞ்சு நடந்துக்குவீங்க. இத்தனை நாளாக ஒரு ஞாபக மறதி இருந்துச்சு, எதை எங்கே வச்சோம், என்ன சொன்னோம், எல்லாமே மறந்து போயிட்டுருந்துச்சு. இந்த ஞாபக மறதி பிரச்சனை குறையும். முக்கியமாக முடிவெடுக்கவே முடியாது, யாரோ ஒருத்தர் கேட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் குழப்பங்களெல்லாம் நீங்கி முடிவெடுக்கிறதுல தெளிவாக முடிவெடுப்பீங்க. குரு நின்ற பலன்னு பார்த்தா, குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறாரு, உங்கள் ஆஃபீஸில் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட பதவி உயர்வு, பண உயர்வோட எதுலேயுமே நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவீங்க. சமூக சேவைகள் உங்களுக்கு பேரார்வம் இருக்கும். சமூக சேவைகள் ஈடுபட்டு நிறைய நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வோட கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். அதே நேரத்தில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சாரம் பலன்கள்னு பார்த்தா, குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க. சிந்தனைகள் தெளிவின்மை, குழப்பமும் வந்து போயிட்டுருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன தடை தாமதங்கள் உண்டானாலும் அந்த தடை தாமதங்கள்னால் உங்கள் பிஸ்னஸ் கெடாது, கடைசி நேரத்துலேயாவது அது சக்ஸஸாக மாறிடும். ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுனா நீங்கள் மறுபடியும் பழையபடிக்கு உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான செயல்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். அது பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கலில் கணக்கு வழக்கு எழுதுறதுல கண்டிப்பாக இருக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் தற்பெருமை பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, நான் தான் எல்லாம் பார்த்துட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தற்பெருமையை வந்து குறைச்சிக்கணும். தற்பெருமை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு சில நேரம் போயிடும். அதனால் தற்பெருமை குறைச்சிக்கோங்க. 12/6/2024 18/8/2024 வரைக்குமே ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பார். ஸோ உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட விவேகத்தோடு செயல்படுவீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு சோர்வு இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், சாயந்தரம் அப்படியே சோர்வேக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் போட்டிகள் எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க.
தேவையற்ற பயணங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும். கரெக்டாக வேலை இருக்குன்னா மட்டும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க. சும்மா எதுக்கு ஒரு போய் பாட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனைகள் பயணத்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் சொல்லி இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக டார்கெட் பண்ணி இரவு பகலாக உழைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்குங்க. 19/8/24 to 14/10/24 வரைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள், அதாவது தாய் மாம பெரியமா இந்த மாதிரி தாய் வழி உறவுகள்லிருந்து ஒரு சின்னதாக மனக்கசப்பு ஏற்படும். வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இடம் வாங்கிறது விற்கிறது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாகவும் நிறைய வருமானம் வரக்கூடிய காலம் அந்த காலகட்டம் இருக்கும். வியாபார போட்டிகள்னால் இருந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி பெறக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த சில மாற்றங்கள்னால உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. குருவினுடைய வக்கர பலன் பார்த்தா 15/10/2024 to 11/2/25 வரைக்கும் வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் அந்த நேரத்தில் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு பிறக்கும், வழி பிறக்கும். கடன் எப்படி கட்டுறதுன்னு இருந்தாலும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கடனை கட்டுறதுக்கு உண்டான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை வந்து அதிகமான வேலை இருந்திருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் இப்போ உங்கள் அப்படியே கணிசமாக குறைஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்னால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸு அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியாமல் பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது சம்மந்தமான முயற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்துவீங்க. இது வரைக்கும் நாம் பார்த்தது அந்த நட்சத்திர சஞ்சாரங்கிறதுனால அந்த நட்சத்திரங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன பலன் இருக்குது இந்த குருபெயர்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ குருபெயர்ச்சியால் உண்டாகக்கூடிய ஒரு பொதுவான பலன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பார்த்துக்கலாம். உங்களுடைய ஒரு இனிமையான பேச்சினால் வீட்டில் நீண்ட நாள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. ஏதாச்சும் ஆடை வியாபாரம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறது இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கிடுவீங்க. கம்ப்யூட்டர் துறை சார்ந்திருக்கிற பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது சம்மந்தமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சமயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மற்றவங்களுடைய பேச்சுக்களை நம்பி நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போய் முதலீடு வந்து எதுலேயும் செய்யாதீங்க. குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் சம்மந்தமான பிஸ்னஸில் கொண்டு போய் பணத்தை போடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசுகிறதுங்கிறது உங்களுடைய மனதினுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறனால, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனதனுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறனால எதாக இருந்தாலும் சரி மனம் விட்டு பேசுங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு பகைமையை வளர்த்திக்க வேண்டாங்க. மனம் விட்டு பேசுனா இந்த காலகட்டம் சூப்பராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். மனசுக்கு பிடிச்சமான பொருள்களை வாங்கி சூப்பராக ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த குருபெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது பெண்களுக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எத்தனை நாள் இருந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை மாறும். மேல்நிலை கல்வி படிச்சுட்டு இருந்த பசங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்து என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறன குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமெல்லாம் மறைஞ்சி ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல கோர்ஸில் சேருவீங்க. ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதே போல் இந்த லீவில் கண்டிப்பாக ஒரு உல்லாச சுற்றுப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அப்பா அம்மாவோட வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுடைய மதிப்புகள் அதிகமாகும். நிதி நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகிறது நல்லது. தகுதிக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான சில அலைச்சல் அப்படிங்கிறது மனசில் உருவாகும், உடம்பில் உருவாகும். மனசில் எத்தனை நாள் இருந்த மன அழுத்தம் கவலைகள் மறையக்கூடிய காலமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு மாற்றமான ஒரு சூழல் உருவாகக்கூடிய காலம் இருக்கும். உங்கள் கூட்டாளிகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அது உங்கள் முன்னேற்றத்துக்குமே கொஞ்சம் நல்லதுங்கனால விட்டு கொடுத்து போங்க. எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது உங்களுக்கு எப்போ உதவி வேணுமோ அந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். வீட்டில் ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக அந்த குறிப்பேச்சு இருக்குங்க. அதே போல் நீங்கள் யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி அது வந்து நிறைவேறும். ஆனால் கரெக்டான வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக தான் இருக்க போகுது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடன் பிரச்சனை குறையும். கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போகிறது நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் எந்த வேலையும் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெருசாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. அரசியல் துறையில் பெரிய பதவிகள் இருக்கக்கூடியங்க சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. சின்ன சின்ன வதந்திகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வதந்திக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கட்சி சம்மந்தமாக சில கை செலவு போட்டு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் கையில் இருக்கிற பணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான பயணங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பில்
ஒரு விதமான சோர்வு அலைச்சலும் உண்டாகும். அது சம்மந்தமான உடல்நலக்குறையும் ஏற்படுறதுனால ஒரு சின்னதாக உடல்நிலை சரியில்லை கூட அப்பப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ணிக்கலாம். இந்த குருட்பயிற்சியில் உங்களுக்கு என்ன நன்மை பெருசாக கிடைக்குன்னு பார்த்தா, நடைபெறக்கூடிய இந்த குருட்பயிற்சியில் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், தடைவட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், பெரிய கடன்களை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, பெரியவர்களுடைய ஆலோசனை ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொற்காலம் சொல்லி சொல்லலாம், ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். அதை உருவாக்குவதும் அதை பெரியதளவில் கொண்டு போகிறதும் உங்கள் எழுதியாக இருக்குது. அதனால் முன்கோபத்தையும் அந்த அவசரத்தன்மையும் விட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னாவே அந்த குறிப்பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பரான ஒரு குறிப்பெயர்ச்சி அமையும். எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா, உயர் அதிகாரிகளிடம் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்துடன் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. என்ன வழிபாடு செஞ்சால் இந்த குருபெயர்ச்சியை சூப்பராக மாற்றிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். இந்த ரெண்டு வழிபாடின் போது என்ன செய்யணும்னா, ரெண்டு ரெண்டு நெய் விளக்கு கொண்டு போய் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீரும், உங்கள் உயர் அதிகாரிகளிடம் அந்த இணக்கமான சூழ்நிலை உருவாகும், மனசு அமைதி பெறும், பொதுவாகவே நல்லா இருக்குது. இந்த வழிபாடு செய்யும்போது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம் உடை தானம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத சில கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அதையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த குருபெயர்ச்சியில் 100 to 70 மார்க் அப்படின்னு சொல்லி சிம்மராசி நண்பர்களுக்கு இதைய சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த சிம்மராசிக்கான பதிவுங்கிறது ஒரு பொது பலன் தான். இதில் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதில் இருக்கிற நன்மை தீமை மற்றும் வழிபாடு பரிகாரம் என்ன செய்யணும் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுடைய தசா புத்தி குருவினுடைய இருப்பு என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, 70% 80% ஜெயிக்கிற அப்படின்னா ஒரு 100-200% கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் தேவைப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, பதிவு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிற சிம்மராசி நண்பர்களும் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க சொல்லி இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.